ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன்னா அவன் காரில் எங்கே கிளம்பிட்டான்னு நினைக்காதீங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போகலன்னா எப்படி? ஸோ ஆமாங்க, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து 1 ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்கிற குருடமலைன்ற கோயிலுக்கு தான் போயின்னு இருக்கோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குருடமலை டெம்பிள் நீங்கள் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து முல்பாகல் ரீச் ஆகணும். முல்பாகல் அப்படின்றது வந்து கர்நாடகாவில் இருக்கிற கோலார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர், இது ஒரு டவுனு. ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் ரீச் ஆகணும். சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா பெங்களூர் வர ரூட் வந்து நீங்கள் சித்தூர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா சித்தூருக்கு அப்புறம் வந்து முல்பாகல் அப்படின்றது நீங்கள் ரீச் ஆகலாம். முல்பாகல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த குருடமலை அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து குருடமலை டெம்பிள் தான். டெம்பிள் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி சாமியோட தோரண மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து இந்த போர்டில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே படிக்கலாம். ஸோ இதை பற்றி லாஸ்ட் டைம்லாம் இதை வைக்கலை. ஸோ இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸோ கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா இதுவும் வச்சுருக்காங்க அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து க்யூவில் போய் நின்றுட்டோம். ஸோ விநாயகர் சதுர்த்தின்றதுனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய க்யூ இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய க்யூவில் தான் இருந்தது. நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் அப்படி நின்றுட்டு தான் சாமி தரிசனம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது கோயில். ஸோ இப்போ பார்க்குறது வந்து நவகிரக மண்டபம். ஸோ நவகிரக மண்டபத்தில் வந்து இது நவகிரகம் இருக்கும், நம்ம வந்து சுற்றி வேண்டிட்டு வரலாம். ஸோ கோயில்னாலே கண்டிப்பாக தான் குளம் இருக்கணும் இல்லையா? குளமும் இருக்குங்க. கோனேரி வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கார் பார்க்கிங்கும் வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு வந்து கரெக்டாக முன்பக்கமே வந்து நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கு, முன்பக்கமும் இருக்குது, சைட்லேயும் வந்து நம்ம விட்டுக்கலாம் காரு. அதுக்கப்புறம் விநாயகர் கோயில்னாலே ஸ்பெஷலாக வந்து வண்டிக்கெல்லாம் வந்து பூஜை போடுவாங்க. இங்கேயும் சரி, காணிப்பாக்கம்லேயும் சரி, எல்லா விநாயகர் ஸ்தலங்கள்லேயும் வந்து வண்டி பூஜை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ வந்து அது வந்து இங்கேயும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து வெயில் அடிக்காமல் இருக்கிறது, ரூஃபிங்கு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இன்னொரு கோயில் கூட அந்த மலை அடிவாரத்தில் வேறு ஏதோ ஒரு கோயில் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து கோயிலை சுற்றி வந்து நீட்டாக வந்து பராமரிப்பு வேலைன்னு பொறுத்த வரைக்கும் வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. எந்த ஒரு குப்பை சேர்றதும் அந்த மாதிரி இது பண்ணலை. கோயிலே வந்து உள்ள பார்த்திங்கன்னா வில்வமரம் இருக்குது. வில்வமரம் வந்து சிவன் கோயில் வந்து கொடுப்பாங்க, அது எதுன்னு தெரில, சிவன் கோயில் கொடுப்பாங்க, அது நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கோயில் வந்து இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட், ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது பாதுகாக்க வேண்டிய ஒரு இது தான். ஸோ நீங்களும் இந்த கோயில் விசிட் பண்ணிங்கன்னா வந்து எந்த ஒரு குப்பை போடாமல் கிறுக்காமல் செவத்தில் அந்த மாதிரி பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து கோயிலோட இன்டீரியர் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தே தெரியும் உங்களுக்கு, தூணெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது, பழைய காலத்து கோயில். ஆனால் இன்னும் வந்து நீட்டாக பார்த்துக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரூட்ஸு நேச்சுரல் ஒரு ஃபாரஸ்ட் தீமில் வந்து அதுலேருந்து அப்படியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் முளைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே சாமி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற டெக்கரேஷனு. ஸோ ஆக்சுவலாக வந்து சாமி பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து நெட்லேருந்து எடுத்து போட்டது. ஸோ நெட்டில் வந்து சாமி இப்படி தான் ஹைட்டாக இருப்பார், ரொம்ப சூப்பராக காட்சி அளிப்பார். அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி வந்து வெள்ளி கவசம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லேயே வந்து அன்றைக்கி வந்து உள்ளே எடுக்க விடல. ஸோ சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே வந்து ஃப்ரீ லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குங்குமம் சந்தனம் அபிஷேக சந்தனம் அதெல்லாம் வச்சுட்டு பூ எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடலாம். கோயிலோட அவுட்டர் வியூ இப்படி தான் அங்கே இருக்கும். கோயில் நான் செவத்துலேருந்து எடுக்கிறேன். இதெல்லாம் உட்கார ஸ்பேஸு, சுற்றி மவுண்டெயின்ஸு பார்க்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதாங்க கோயிலோட பேக் சைடு வியூ. நம்ம பழங்காலத்தில் கல்லுலே கட்டினது அப்படியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இது பண்ணிட்டு போகலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கோயில் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு நிறையா வந்து வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் கோயில் என்ட்ரு ஆகும்போதே வந்து நிறைய பேருக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சிலர். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பைக் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நான் வந்து தாக்கடிக்குதுன்ட்டு ஒன்று வாங்கிக்கிட்டேன்.
ஸோ இது போகிற இது மாதிரி வந்து கோலார் மாவட்டத்துலேருந்தும் சரி பெங்களூர்லேருந்து சரி நிறைய ஊர்லேருந்து வந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். முல்பாகலுன்ற டவுன் வந்து வந்து சுற்றி கொஞ்சம் மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நியர்பை பிளேசஸ் நிறைய இருக்குது. கேஜப் கோட்டிலிங்கம் அந்த டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு இன்னும். அதெல்லாமே வந்து ரொம்ப பக்கம் இங்கேருந்து மேப்பில் போட்டிங்கன்னா தெரியும். நான் இதை பற்றி இந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது செம மழை பெஞ்சிச்சு, காரே ஓட்ட முடியல, நிப்பாட்டிட்டு தான் கொஞ்சம் இருந்துட்டு தான் ஓட்டணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. சரி, மான்சன் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான கொடை அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி கோயில் விசிட் பண்ண சொல்லி நம்ம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பாலாஜி.